வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கற்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துனா பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐகான் அமைத்து கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் லைக் போட்டு விட்டுருங்க, நண்பரை ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள் 19/10/2020. இன்றைய தினத்திலே பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மணநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, சார்வர் வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி. இன்றைக்கு சிதயோகம் கூடிய நாள். குலசேகரப்பட்டினத்திலே ஸ்ரீ முத்தாராமன் சிறப்பு அலங்காரம், கொலு தர்பார் காட்சி. மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் கொலு மண்டபத்திலே சிறப்பு அலங்காரம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் புறப்பாடு, திருவனந்தபுரம், திருவட்டாறு, ஸ்ரீ சிவபெருமான் பவனி. திங்கட்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:15 முதல் 7:15 வரை. திங்கட்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. திங்கட்கிழமை ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னிராசியிலே புதன், துலாத்திலே சூரியன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வரன் மற்றும் வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷராசினிகளே, பெருமைகள் கூடும், புகழ் கூடும், பாராட்டு கூடும். இருந்தாலும் தற்பெருமை வேண்டாம், தற்புகழ்ச்சி வேண்டாம். காரிய வெற்றி கைகூடும் நேரத்திலே கோவப்பட்டு கெடுத்துக்கொள்ள வேண்டாம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். என்றைக்கோ வேண்டிய பாக்கில் வசூலாக காத்திருக்கிறது. திடீர் தனவரம் உங்களை திக்குமுக்காட வைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். ஆண்பான ரிஷபராசினிகளே, போட்டி பொறாமை கூடத்தான் செய்யும், கவலைப்பட வேண்டாம். அனைத்து வெற்றி பெற்று காட்டுவீர்கள். பயணங்களிலே பரிசு பத்திரம் உடைமைகள் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளவும். முன்பின் திராரம் பேச வேண்டாம், கவனத்தோடு பேசவும். எல்லோருக்கும் செல்லுமர் கொடுத்து விட வேண்டாம். போட்டி பொறாமைகளிலே சமாளித்து வரலும் கூட ஒரு சிலருக்கு பொறாமை பிரச்சனை ஏற்படலாம். கந்திஷ் ஏற்பட காத்திருக்கிறது, கவனமாக கையாளுங்கள். வாக்கிநாடு ஜீரோ கூடுதல் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். புகழ் பாராட்டக்கூடும், பதவி உயிர் கூட காத்திருக்கிறது. விரும்பி இடமாற்றங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. எல்லா காரியம் சிறப்பாக வெற்றி பெறுவீர்கள். அன்புக்குரிய சந்திப்பு நிகழும். பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும், பெரியோருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. வருமானப்புகள் சீராகும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துவீர்கள். அதனாலே வெற்றி வாய்ப்புகளை குவிக்க காத்திருக்கிறீர்கள். சிறு தொழில் வியாபாரிகள், குறுந்தொழில் வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். வருமானப்புகள் சீராகும், விருப்பங்கள் நிறைவேறும். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்ளவும். தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். பொதுவாக காய்கனி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆண்பான கடகராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையலாம். உல்லாச பயணங்கள் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். இருந்தாலும் தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்ளவும். மாணவ செல்வங்கள் சிறப்பான வெற்றி பெறலாம். மேலும் ஆசிரியர் பெருமோட பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், பெற்றோருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். கலை ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம் கூடும். கால் வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். வாக்கினால் ஜீவன சூழல் முன்னேற்றம் காணலாம். பொதுவாக கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடலாம். எல்லா விஷயத்திலும் சிறப்பாக செய்வீர்கள். முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளவும், கோபத்தை விட்டுவிடவும். காரை வெற்றி கைகூடும். கால் வாய்ப்புகள் சுமார்தான், அரசியல் வாய்ப்புகளும் சுமார்தான். தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கனி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, நிறைவான சூழல் ஏற்படும். மன நிறைவு கூடும். எந்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். ஒரு சிலருக்கு காரியங்கள் தாமதமாகலாம். எப்படி என்றால் காலையில் கவலை, மாலையில் முயற்சி என்ற வகையில் முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். தூரதேச பயணங்களால் சிறப்பான வெற்றி பெறலாம். மலை சம்பந்தப்பட்ட பகுதிகளிலே தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். தங்கப்பணி வியாபாரிகள் கூடுதல் வெளிப்போடு செயல்பட வேண்டும். அரசியல் ஆர்வம் சிறப்பாக இருக்கும். காதல் ஆர்வம் குறைவாகத்தான் அமைய காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, வேட்டிமீர் வெளி சேரகு நாளாக இருக்கிறது. காரிய வெட்டி கைகூடும். அரசியல் ஆர்வம் கூடும். இருந்தால் அரசியல் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். கூட்டணி வாய்ப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர் பிரச்சனை தலையிட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் செவனை செய்து பாருங்கள். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதை முன்பணி கிடைக்க காத்திருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, ஆதரவு கூடும். தன வரவு சீராகும். வணிக வளம் கூடும். பயணங்களால் பயன் கூடும். இருந்தாலும் பயணங்களிலே பரசுபத்திரம் உடைமைகளை பாதுகாப்பு எடுத்து சொல்லவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனை கொண்டு வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் விட்டு கொடுக்கவும் வேண்டாம், விட்டு கேட்கவும் வேண்டாம். பொருள் ஆதாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வரவுகள் சாத்தியம் ஆகும். ஆண்பான தனுசு ராசினிகளே, புகழ் கூடும், பெருமை கூடும், பாராட்டு கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். உங்கள் செயலை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். ஆர்த்த பிரச்சனை தலையிட வேண்டாம். உங்கள் வேலைகளை செவனை செய்தால் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. பெற்றோர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். சகன்பர்களால் ஒரு சிறுக்கு பிரச்சனை ஏற்படலாம். கவனமாச்சல் விடவும். வாக்குவாதி ஈடுபட வேண்டாம். அரசியல் ஆர்வம் சுமாராகத்தான் இருக்கும். காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மகராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். மன அமைதி கூடும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். ஒரு சிறுக்கு ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் கிடைக்கலாம். திருப்புணவேல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். சமுதாயத்திலே மதிப்பு மரியாதையும் கூடும். ஒரு சிறுக்கு ஒரு முக்கிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசியல் ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். தொண்டர் மத்தியிலே சலசலப்பு மாறி கலகலப்பு கூட காத்திருக்கிறது. தங்கமலை விவாவர்கள் கூடுதல் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். ஆண்பான கும்பராசினிகளே, மனதிற்குள்ளே பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம். சிரமங்கள் வருவது போல் தோன்றலாம். அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். குலதெய்வம் சென்று கும்பிடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். தெய்வ அருள் கூடவே உங்களுக்கு காத்திருக்கிறது. பெற்றோர் பெரிய ஆதரவு கிடைக்க காத்திருக்கிறது. மகான்கள் சந்திப்பும் கிடைக்கலாம். முன்னோரது ஆசீர்வாதம் கிடைக்க காத்திருக்கிறது. பழைய சொத்துக்கள் இதுவரைந்த வில்லங்கள் மாற காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான மீனராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள். முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபப்பட வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் கவனமாக பேசும், கவனமாக அப்ளாகவும். ஒரு சிலருக்கு பெண்கள யோகம் கிடைக்கலாம். தக்க சமயத்து உதவிகள் கிடைக்கலாம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். துரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் கூடுதல் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். பாடத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஆர்த்த பிரச்சனை தலையிட வேண்டாம். சகமானவர்களும் அன்போடும் பாசத்தோடும் பழகுங்கள். தங்கவெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இரும்பு எஃகு வர்ண வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். சிறு தொழில் புரிவோர் குறுந்தொழில் புரிவோர் கொடுத்த லாபம் பெறலாம். ஆண்பானியர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக அறையிலே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சுவரை ஒட்டியே கம்ப்யூட்டர் வைக்க வேண்டும். தெற்கு சுவரை ஒட்டியே கம்ப்யூட்டர் வைக்க வேண்டும். மீண்டும் உங்கள் நாளை சந்திக்க வரை ஒன்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.